ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான ரோஹித் சர்மா தற்போது இந்திய டெஸ்ட் அணிக்காக முதல் முறையாக துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. இந்த முதல் போட்டியிலே இவர் அதிகப்படியான ரன்களை குவிச்சு பல அற்புதமான சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத இரண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடித்த இவர் இதுவரைக்கும் இந்திய அணிக்காக ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இரண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடித்த வீரர்களோட பட்டியல தற்போது ஆறாவது வீரராக இணைஞ்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் மயங்க் அகர்வால் இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா 502 ரன்கள் எடுத்த நிலையில டிக்ளேர் செஞ்சாங்க. அதிகபட்சமா ரோஹித் சர்மா 176 ரன்களும் மயங்க் அகர்வால் 217 ரன்களும் அடிச்சாங்க. அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா அணி பாத்தீங்கன்னா 431 ரன்கள் எடுத்த நிலையில அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க. இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக ஆடிய ரோஹித் சர்மா 127 ரன்களை அடிச்சாரு. இதன் மூலமா இந்திய அணிக்காக ஒரு போட்டியில் ஒரு வீரர் இரண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிப்பது இது 9வது முறையா அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி சாதனைகளை வெறும் 5 பேர் மட்டுமே செஞ்சிருக்காங்க. அதுல விஜய் ஹசாரே, சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிட், விராட் கோலி, அஜிங்கிய ரஹானே போன்ற வீரர்கள் இருக்காங்க. இதுல சுனில் கவாஸ்கர் 3 முறை இந்த சாதனையும், ராகுல் டிராவிட் 2 முறை இந்த சாதனையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில ரோஹித் சர்மா இந்த சாதனை செய்ததன் மூலமா அவர் தற்போது 6வது வீரரா இணைஞ்சிருக்காரு. அதே போல இந்திய அணிக்கு துவக்க வீரர்களா களமிறங்கி அதிக ரன்கள் அடிச்ச வீரர்களோட பட்டியல தற்போது ரோஹித் சர்மா தான் முதல் இடத்துல இருக்காரு. இவர் முதல் இன்னிங்ஸ்ல 176 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 127 ரன்களும் அடிச்சிருக்காரு. இதன் மூலமா 303 ரன்கள் அடிச்சு இவர் முதல் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.